இளம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஈரமான ரோஜாவேல பார்த்திபன் காவ்யா கிட்ட எப்படிலாம் வந்து க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறாரு, அதை காவ்யா எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி இந்த பக்கம் ஜீவாவும் பிரியாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது, பிரியா வந்துட்டு அவங்களோட லவ்வை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வாரம் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே இருந்தது. இனி அடுத்த வாரம் எபிசோட்ஸில் வந்துட்டு திரும்ப அதோட கண்டினியூஷனாக வந்துட்டு காவ்யாவுக்கு வந்து ஜீவா மட்டும் பிரியாவுக்கு வந்து இப்போ மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கி கொடுக்குறான், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதை பார்த்தா நம்ம ரம்யா எடுத்து அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்றாங்க. காவியாக தான் சாப்பிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் வந்துட்டு பரவாயில்லையே நம்ம மேலே வெறுப்பை கொட்டினாலும் வந்து நம்ம கொடுக்குறதெல்லாம் ஆசையாக தானே சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஹர்ட்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு எக்ஸாம் படிக்கிறதுக்கு போகிறாங்க. இன்ஸ்டியூஷனில் போனால் அங்கே போனால் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. போன வாரமே இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து வர வேண்டியது, ஆனால் இன்னுமே அந்த வந்து எபிசோடெலாம் வரவே இல்லை. அதனால் அடுத்த வாரம் தான் அதெல்லாம் வரப்போகுது. அந்த ஒரு எபிசோடில் வந்துட்டு நம்ம பார்த்திபன் தான் வரப்போ அவங்கள போய் காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி அடுத்த வாரம் எபிசோட்ஸ்லாம் இருக்க போகுது. இதெல்லாம் தான் அடுத்த வாரம் எபிசோட்ஸாக இருக்க போகுது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.